ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் வெல்கம் டு டிஎன்பிஎஸ்சி எக்ஸ்பிரஸ். இந்த வீடியோவில் ரேஷன் கடைகளுக்கு பொருட்கள் வழங்கக்கூடிய துறையிலிருந்து ஒரு 160 வேக்கன்சிஸ் அறிவிச்சிருக்காங்க. ஆண்கள் மற்றும் பெண்கள் அப்ளை பண்ணிக்கலாம். மினிமம் நீங்கள் என்ன கல்வி தொகுதி வச்சுருந்தா இந்த போஸ்ட்டுக்கு அப்ளை பண்ணிக்கலாம். இதுக்கு எப்படியெல்லாம் செலக்ட் பண்ண போகிறாங்க, ஜாப் லொக்கேஷன் எங்கே இருக்க போது, என்னென்ன போஸ்ட்டுக்கு நோட்டிஃபிகேஷன் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க, டீட்டெயில்டாக இந்த வீடியோவில் பார்க்கலாம். வீடியோ ஸ்கிப் பண்ணலாம், முழுமையாக பாருங்கள். இந்த வீடியோவை உங்களோட ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணிவிடுங்க. இது மட்டும் இல்லாமல் இந்த மாதிரி ஜாப் இதற்கு முன்னாடி கிட்டத்தட்ட ஒரு 2 மாதத்துக்கு முன்னாடி ஒரு சில மாவட்டங்கள் அறிவிச்சிருந்தாங்க. இப்போது ஒரு சில மாவட்டங்களை அறிவிக்க ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. இனி வரும் காலங்களில் உங்கள் மாவட்டத்தில் அறிவிச்சாங்கன்னா நம்ம சேனலில் போஸ்ட் பண்ணுறேன். நீங்கள் என்ன மாவட்டம் அப்படிங்கிறத கமெண்ட்டில் சொல்லிட்டு போயிடுங்க. நீங்கள் இன்னும் நம்ம டெலிகிராம் குரூப்பில் ஜாயின் பண்ணாமல் இருந்தீங்கன்னா உடனே ஜாயின் பண்ணுங்கள். இந்த குரூப்பில் டெய்லி வரக்கூடிய கவர்மெண்ட் அப்டேட்ஸாக இருக்கட்டும், இல்லை ஒரு சில முக்கியமான எக்ஸாமுக்கான அப்டேட்ஸு, நிறைய கவர்மெண்ட் ஜாப்ஸ் அண்ட் ப்ரைவேட் ஜாப்ஸ் எல்லாத்தையுமே நான் உடனுக்குடன் ஷேர் பண்ணிகிட்ருக்கேன். கண்டிப்பாக இந்த குரூப் உங்களுக்கு ஒர்த்தாக தான் இருக்கும். லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், கிளிக் பண்ணி உடனே ஜாயின் பண்ணுங்கள். 2 போஸ்ட் கொடுத்துருக்காங்க. ஒன்று வந்து பருவகால பட்டியல் எழுத்தர், 2வது பருவகால காவலர். 2 போஸ்ட்லேயுமே 80 வேக்கன்சிஸ் அறிவிச்சிருக்காங்க. இந்த பருவகால காவலருக்கு பொறுத்த வரைக்கும் ஒன்லி ஆண்கள் மட்டும்தான் அப்ளை பண்ண முடியும். பருவகால பட்டியல் எழுத்தருக்கு ஆண்கள் மற்றும் பெண்கள் இருவருமே அப்ளை பண்ணலாம். மினிமம் இந்த 2 போஸ்ட்டுக்குமே 18 வயது உங்களுக்கு பூர்த்தியாகி இருக்கணும். மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா நீங்கள் ஓப்பன் கேட்டகிரினா 32 வயது வரைக்கும் அப்ளை பண்ணலாம். எம்பிசி பிசி பிசிஎம் அப்படின்னா 34 வயது வரைக்கும் அப்ளை பண்ணலாம். எஸ்சி எஸ்டி எஸ்சி அப்படின்னா 37 வயது வரைக்கும் அப்ளை பண்ணலாம். இது எல்லாமே அதிகபட்சமான வயது வரம்பு. இதற்கான ஊதியம் பார்த்திங்கன்னா ஒவ்வொரு போஸ்ட்டுக்குமே தனியாக இருக்கும். இதே மாதிரி போக்குவரத்து படியும் கொடுக்குறாங்க. இந்த எழுத்தர் போஸ்ட் கிளர்க்கு போஸ்ட்டுக்கு உங்களுக்கு ஒரு 120 ரூபா வந்து போக்குவரத்து படி கொடுக்குறாங்க. அதே மாதிரி காவலருக்கு ஒரு 100 ரூபா வந்து போக்குவரத்து படி கொடுக்குறாங்க. இந்த வேலை எந்த மாவட்டத்தில் அறிவிச்சிருக்காங்கன்னா ராணிப்பேட்டை மாவட்டத்தில் அறிவிச்சிருக்காங்க. இதற்கு எப்படி அப்ளை பண்ணுறதுனா நேரில் வந்து அப்ளிகேஷன் ஃபார்ம்ஸை வாங்கிக்க சொல்லியிருக்காங்க. அதாவது இப்போ வரப்போகிற 10ஆம் தேதியிலிருந்து அப்ளிகேஷன் ஃபார்ம்ஸ் கிடைக்குதான், அலுவலக வேலை நாட்களில் நீங்கள் வந்து வாங்கிக்கலாம்னு சொல்லிட்டு ஒரு அட்ரஸ் கொடுத்துருக்காங்க. அந்த அட்ரஸ்க்கு நீங்கள் இந்த மாவட்டத்தை சேர்ந்தவங்களாக இருந்தீங்கன்னா போயிட்டு அப்ளிகேஷன் ஃபார்மை வாங்கிக்கோங்க. வாங்கிக்கிட்டு நீங்கள் அங்கேயே கூட அப்ளை பண்ணிக்கலாம். இந்த ஜாப் பார்த்தீங்கன்னா ஒரு பருவ காலத்திற்கு ஏற்ற மாதிரி ஒரு டெம்பரரி பேசிஸ் தான் வந்து கொடுப்பாங்க. ஒரு கவர்மெண்ட் ஜாப் நீங்கள் ட்ரை பண்ணணும், அதுவும் உங்கள் மாவட்டத்திலே இருக்கணும் அப்படின்னா கண்டிப்பாக ஒரு கொஞ்ச நாளைக்கு நீங்கள் நினைக்கிற வேலை கிடைக்கிற வரைக்கும் நீங்கள் கண்டிப்பாக இந்த மாதிரி ஒரு ஜாபுக்கு இன்ட்ரெஸ்ட் இருக்குதுன்னா மட்டும் ட்ரை பண்ணுங்கள். ஸோ இதற்காக அப்ளை பண்ணுறதுக்கு லாஸ்ட் டேட் பார்த்திங்கன்னா உங்களுக்கு டைம் இருக்குது, 3 மாதம் வந்து கொடுத்துருக்காங்க, 3ஆம் தேதி வரைக்கும். அது வரைக்கும் நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம். நல்லா யோசிச்சு பார்த்துட்டு இன்ட்ரெஸ்டாக இருந்தால் மட்டும் அப்ளை பண்ணுங்கள். ஏன்னா இந்த மாதிரி வேலை நிறைய மாவட்டங்களில் மாவட்ட வாரியாக அப்பப்போ அறிவிக்கிறது உண்டு. ஓகேங்களா? இதற்கான நோட்டிஃபிகேஷன் லிங்க் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், கிளிக் பண்ணி டவுன்லோட் பண்ணி பாருங்கள். ஏதாவது டவுட் இருக்குதுன்னா கண்டிப்பாக நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள். அப்ளை பண்ணுறதுக்கு இதற்கு ஃபீஸ் எல்லாம் இருக்காது, டேரெக்டாக வந்து நேரடி பணி நியமனம் தான். எக்ஸாமினேஷன்லாம் பெரிய அளவுலலாம் இருக்காது. இன்ட்ரெஸ்டடாக இருக்கிறவங்க கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள். நன்றி.